வணக்கம். நான்காம் நாள் நவராத்திரியின் துர்கையின் அவதாரம் கூஷ்மாண்டா, சிவன் ஆடிய நடனம் ஊர்த்வ தாண்டவம். பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூதஹித பிரதாயாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம் வாசம் பத்மாலயாம் பத்மாம் சுசிம் ஸ்வாஹாம் ஸ்வதாம் சுதாயாம் தன்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் நித்யபுஷ்டாம் விபவரீம் அதிதிம் சதிதிம் வசுதாம் வசுதாரிணீம் நமாமி கமலாம் காந்தாம் காமாக்ஷீம் க்ரோதசம்பவாம் அனுக்ரஹப்ரதாம் புத்திமனஹாம் ஹரிவல்லபாயாம் அசோகாம் அம்ருதாம் தீப்தாம் லோகசோகவினாசினி. மகாலட்சுமி அஷ்டகம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஆத்யந்தரஹிதே தேவி ஆத்யசக்தி மகேஸ்வரி யோகஜே யோக சம்பூதே மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸ்தூல சூக்ஷ்ம மஹாரௌத்ரே மஹாசக்தி மஹோதரே மஹாபாபஹரே தேவி மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே. பத்மாசனஸ்திதே தேவி பரப்ரஹ்மஸ்வரூபிணி பரமேஷி ஜகன்மாதஹ மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்காரபூஷிதே ஜகத்ஸ்திதே ஜகன்மாதஹ மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே. மஹாலக்ஷ்மியஷ்டகம் ஸ்தோத்ரம் யஃ படேத் பக்திமான்னர சர்வசித்திம் அவாப்னோதி ராஜ்யம் ப்ராப்னோதி சர்வதா. ஏககாலே படேன்நித்யம் மஹாபாப விநாசனம் த்விகாலம் யஃ படேன்நித்யம் தனதான்ய சமன்வித. த்ரிகாலம் யஃ படேன்நித்யம் மஹாசத்ரு விநாசனம் மஹாலக்ஷ்மீர் பவேன்நித்யம் பிரசன்னா வரதாசுபா. மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே. நான்காம் நாள் தேவி குஷ்மந்தா. சிம்ம வாகினியாய் ஜெகன் மோகினியாய் வீற்றிருக்கும் தேவி இவள். எட்டு கரங்கள் கொண்டவள். அதில் பாசம், அங்குசம், வில், சூலம்,
அமிர்த கலசம் ஏந்தியவள். அஷ்ட சித்தியையும் நவநீதியையும் அளிக்கும் தேவியவள். ஐஸ்வர்யம் பெருக தரித்திரம் ஒழிய இந்த தேவியை வணங்கலாம். இவளை வணங்கினால் வாக்கில் மேன்மையும் சொல் மற்றும் செயல் வீரராகவும் இருக்கலாம். ஸோ நவராத்திரியின் ஐந்தாம் நாள் கோலம் இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுவும் வந்து தாமரைப்பூ, அதோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தாமரைப்பூ வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல இப்படி இங்கே ஒரு ஸ்கொயர் மாதிரி திரும்பியும் டபுள் லைன். இதுக்கப்புறமா இங்கிருந்து இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்குள்ளார ஐ திங்க் மூணு வரும்னு நினைக்கிறேன். ஸோ மூணு டைமண்ட். அதுக்கப்புறமா இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்குள்ளார மூணு டைமண்ட். நாலு வந்தால் கூட ஓகே, பட் கரெக்டாக இந்த எண்டில் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் மூணு போட்டாலும் பரவாயில்ல, நாலு போட்டாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டில் இருக்கிற இடத்துலேருந்து ரெண்டு டைமண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து தமிழில் வா எழுதுவோம்ல, அந்த மாதிரி வ அப்புறமா ரா, பெரிய ரா, பட் இந்த இந்த கீழ்கொம்பு இல்லை. ஐ திங்க் ஹாவோட பாதி. ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி, அதுக்கப்புறமா இங்கே வந்து நாமம். ஸோ திரும்பியும் காட்டுறேன், வ அப்புறமா பெரியரா, அதுக்கப்புறமா இப்படி. அண்ட் இதுக்கு நடுவில் இன்னொரு தாமரைப்பூ. இப்போ இங்கிருந்து
இதுக்கு ஒரு டபுள் லைன். ஸோ இது மாதிரி வரையணும். ஸோ இது மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும் போடணும். அவ்வளோதான். ஐந்தாம் நாள் கோலம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.